கிருஷ்ணகிரியில் டெங்கு பாதிப்பு அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். கிருஷ்ணகிரி லைன் கொள்ளை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தபாபுவின் மகன் ஹேம்நாத் அங்குள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தான். கடந்த 10 நாட்களாக கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவன் கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 3 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி வெள்ளி என்று உயிரிழந்தான். லைன் கொள்ளை பகுதியில் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதால் டெங்கு உள்ளிட்டவை பரவுவதாகவும் இதை தடுக்க அரசு துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.